ഹലോ ഫ്രണ്ട്സ്, ടി എൻ പി എസ് സി കമ്പൈൻഡ് സിവിൽ സർവീസ് ഗ്രൂപ്പ് ഫോറുടെ എയ്ത്ത് ക്ലാസ്ക്കും എല്லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜியாகிரஃபி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஸோ எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ கடைசி டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு ஒரு சப்ஜெக்டும் வந்து எப்படி படிக்கணுன்ற மெத்தட்ஸ்லாம் இப்போ வந்து கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஒரு ஃப்ரீ லெக்சர் கிடைக்குது, ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன சிலபஸ் என்ன டாபிக்ன்றதை பற்றி பார்த்துருவோம். எர்த் அண்ட் யூனிவர்ஸ், சோலார் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் 6, த எர்த் அண்ட் த சோலார் சிஸ்டம்ஸ், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 176, ஸ்டாண்டர்ட் 6 ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த், டேர்ம் 2, பேஜ் நம்பர் 97, ஸ்டாண்டர்ட் 6 த எர்த் வி லிவ் இன், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 137, ஸ்டாண்டர்ட் 6 மேப் அண்ட் குளோப், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 146, ஸ்டாண்டர்ட் 7 த எர்த் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலிக் மூமெண்ட்ஸ், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 238, ஸ்டாண்டர்ட் 9 தமிழ்நாடு, ஃபிசியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, டேர்ம் 1, பேஜ் நம்பர் 170 அண்ட் 177, ஸ்டாண்டர்ட் 10 இந்தியா லொக்கேஷன் அண்டு ஃபிசியோகிராஃபி, சாப்டர் 1, பேஜ் நம்பர் 104. செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட், ஸ்டாண்டர்ட் 7 வெதர் அண்ட் கிளைமேட், டேர்ம் 2, பேஜ் நம்பர் 158, ஸ்டாண்டர்ட் 9 கிளைமேட் ஆஃப் தமிழ்நாடு, டேர்ம் 1, பேஜ் நம்பர் 185, ஸ்டாண்டர்ட் 10 இந்தியா கிளைமேட், சாப்டர் 2, பேஜ் நம்பர் 127. தேர்ட் சாப்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ், ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்த டாபிக் வந்து எதில் கவர் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிஹந்த் புக் அண்டு மேப்பில் கவர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில், மினரல்ஸ் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஸ்டாண்டர்ட் 7 த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் எர்த், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 249, ஸ்டாண்டர்ட் 8 ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் டைப்ஸ், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 278, ஸ்டாண்டர்ட் 8 ரிசோர்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 286, ஸ்டாண்டர்ட் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், மைனிங், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 290, ஸ்டாண்டர்ட் 8 இண்டஸ்ட்ரீஸ், த டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், டேர்ம் 2, பேஜ் நம்பர் 176 அண்ட் 181, ஸ்டாண்டர்ட் 9 ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, டேர்ம் 1, பேஜ் நம்பர் 197, ஸ்டாண்டர்ட் 9 தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், டேர்ம் 2, பேஜ் நம்பர் 129, ஸ்டாண்டர்ட் 9 இந்தியா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சாப்டர் 3, பேஜ் நம்பர் 139, ஸ்டாண்டர்ட் 10 இந்தியா இண்டஸ்ட்ரீஸ், சாப்டர் 5, பேஜ் நம்பர் 173. ஃபிஃப்த் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், ஸ்டாண்டர்ட் 9 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 155, ஸ்டாண்டர்ட் 9 கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 164, ஸ்டாண்டர்ட் 10 என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பேஜ் நம்பர் 183, சாப்டர் 6. ஓகே, சிக்ஸ்த் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், லைவ் ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபிஷஸ், ஸ்டாண்டர்ட் 8 அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸ், டேர்ம் 2, 162-168, பேஜ் நம்பர், ஸ்டாண்டர்ட் 9 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர், டேர்ம் 1, பேஜ் நம்பர் 213, ஸ்டாண்டர்ட் 10 இந்தியா அக்ரிகல்ச்சர், சாப்டர் 4, பேஜ் நம்பர் 158. செவன்த் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டாண்டர்ட் 8 பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ், டேர்ம் 2, பேஜ் நம்பர் 212 அண்ட் 218, ஸ்டாண்டர்ட் 9 தமிழ்நாடு பாப்புலேஷன், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 148. எயித்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிளைமேட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டாண்டர்ட் 7 டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டேர்ம் 3, பேஜ் நம்பர் 177. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியாகிரஃபிக்கு வந்து இப்போது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆப்டிடியூட் சொல்லியிருந்தேன். ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற எல்லாருமே வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கை வந்து படித்தனாலே போதும் டிஎன்பிஎஸ்சிக்கு, அது மோர் தென் எனஃப். அதை தவிர்த்து கொஷின்ஸ் வந்து வெளில வராது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள், அதன்படி தான் வந்து ஆப்டிடியூடுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வர வீடியோஸ் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒரு வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எப்படி எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது, எப்படி ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுன்றதை பற்றிலாம் வீடியோஸ் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்குற சப்ஜெக்ட் சிலபஸை மாத்திரம் நீங்கள் கவர் பண்ணாலே போதும், மற்றது எதுவும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். எந்த ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் தேவையில்லை. ஸோ கிளியராக படிங்க. இது படித்தாலே போதும். புக்ஸில் தேவையில்லாததெல்லாம் வந்து படிக்காதீங்க, டைம் வேஸ்ட். சரிங்களா? புக்கை முழுசாக படித்தா இன்றைக்கி முடிக்கவே முடியாது நம்மளால். சரிங்களா? ஸோ கொடுக்குற டாபிக்ஸை மாத்திரம் கரெக்டாக ரெகுலராக நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டு உங்களோட டைம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு டைம் டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்தமாரி போட்டு டெய்லியும் படிங்க, கண்டினியூவாக படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி வெல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.